அன்பிற்கனிய ஆசிரியர் தலைமைகளை யூஜி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல திரைப்பட பாடல்கள் தலைப்புல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் குறித்த செய்தியும் அவரது திரைப்பட பாடல்கள் குறித்த செய்திகளும் இன்றைய காணொலியில பார்க்கலாம் பட்டுக்கோட்டையார் என்னும் சிறப்பு சிறந்த தமிழ் அறிஞர் புது புதுவுடைமை சித்தாந்தி சிந்தனையாளர் இவர் எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியதுதான் இவருடைய சிறப்பு சமூக சீர்திருத்த கருத்துக்களை எளிய தமிழ்ல பாமர மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்தவர் பட்டுக்கோட்டையார் இவருடைய பாடல்கள் நாட்டுமையாக்கப்பட்டுள்ளன இன்றும் இவருடைய பாடல்கள் மனிதர்களின் எண்ணங்களை தேரேறி இதயங்களில் குடியேறி உள்ளங்களில் உறவாடி வருகின்றன பிறப்பு அப்படின்னு பார்க்கப்போ தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள சங்கம் படைத்தான் காடு செங்க காடுன்னு பேச்சு வழக்கெல்லாம் சொல்றாங்க என்னும் சிற்றூரில் பெற்றோர் அருணாச்சலம் விசாலாட்சி ஆகியோரின் இளைய மகனாக பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தார் படிப்பு அப்படின்னு பாக்குறப்ப தொடக்க கல்வியை சகோதரர் கணபதி சுந்தரத்தோடு உள்ளூர் சுந்தரம் பிள்ளை திண்ணை பள்ளிக்கூடத்தில் இரண்டாம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்துக் கொண்டார் இரண்டாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறார் ஆனா அவர் பாடல்களை பாடாத நபர்களே இல்லைன்னு சொல்லலாம் இயக்கம் அப்படின்னு பாக்கிறப்ப கம்யூனிச விவசாய சங்கத்தில் ஈடுபாடு கொண்டு அச்சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அடித்தட்டு மக்களின் ஆசைகளையும் ஆவேசங்களையும் பிரதிபலித்தார் பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருமணம் சென்னையில் பாவேந்தர் பாரதிதாசன் தலைமையில் நடைபெற்றது இருபத்தி ஏழு வயதுல இருபத்தி எட்டாவது ஆண்டு மே மூன்றாம் நாள் இவர்களுக்கு குழந்தை பிறந்தது குழந்தைக்கு குமாரவேலி என்ற கவிஞரின் தந்தையார் பேரனுக்கு பெயர் சூட்டினார் அதே ஆண்டு அக்டோபர் எட்டாம் நாள் மக்கள் வாழ்வில் விடியலை கூவி அறிவித்த கலைஞரின் வாழ்வு முடிவடைந்த இருபத்தி எட்டாவது வயதிலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் காலமாகிறார் கற்றல் அப்படின்னு பார்க்கறவோ கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் பயின்றார் இரண்டாம் வகுப்போல அவர் கல்வி நின்று போனாலும் கற்றல்ங்கிறது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அவரது இறுதி காலம் வரைக்கும் பின்னர் அவர் நடத்திய பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றினார் அதன் நினைவாக கவிஞர் மனைவிக்கு கடிதம் எழுதும் போது தனக்கு தமிழ் கற்பித்த குரு பாரதிதாசன் வாழ்க என்று எழுதிவிட்டுத்தான் தொடருவார் தான் மனைவிக்கு வந்து கடிதம் எழுதுறப்ப கூட பாரதிதாசன் வாழ்கன்னு எழுதித்தான் தொடங்குவாராம் பிள்ளையார் சொல்லி மாதிரி பட்டுக்கோட்டையின் பன்முக பரிமாணங்கள் அப்படின்னு பார்க்க தொடக்கத்தில் விவசாயி மாடு மேய்ப்பவர் மாட்டு வியாபாரி மாம்பழ வியாபாரி இட்லி வியாபாரி முறுக்கு வியாபாரி தேங்காய் வியாபாரி கீற்று வியாபாரி மீன் நண்டுபிடிக்கும் தொழிலாளி உப்பள தொழிலாளி மிஷின் டிரைவர் தண்ணீர் வண்டி கடைக்காரர் அரசியல்வாதி பாடகர் என பன்முக பரிமாணங்களை கொண்டவராக நாடக நடிகராக மாறி இறுதியில் கவிஞர் என்னும் பெயரும் பெயரையும் புகழையும் பெற்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டையாரின் முத்தான முத்திரை வினாக்கள் சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று சமுதாயத்தை நோக்கி பட்டுக்கோட்டையார் எழுப்பிய கேள்வி ரொம்ப வீரியமானது நூற்றி எண்பத்தி ஒன்பது திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ளார் பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதிய முதல் படம் படித்த பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லத சொன்னா நார்த்திகனா என்பது அவர் முதல் பாடல் பாரதிதாசனை தன் மானசிக குருவாக ஏற்றுக்கொண்டவர் உடைமை சித்தாந்த பாடல் வரிகள் அப்படின்னு பாக்கு தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே சின்ன பையலே சேதி கேளடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி வசதி படைச்சவன் தரமாட்டான் வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான் வானத்தை வில்லா வழிச்சு காட்டுறேன் காட்டுறேன்னு வாயாலே சொல்லுவான் செய்யமாட்டான் குறுக்கு வழியில் வாழ்க்கை தேடிடும் திருட்டு உலகமாடா காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையும் காலந்தானே மிச்சம் திருடாதே பாப்பா திருடாதே இதெல்லாம் பட்டுக்கோட்டையாரின் புகழ்பெற்ற வரிகள் திரைப்பட பாடல் வரிகள் கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதிக்கிற வேலையும் இருக்காது உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கொடுக்கிற நோக்கம் வளராது என்னும் புதுகுணமை சித்தாந்தத்தை காலத்தால் அழியாத பாடல்களாக எளிமையாக பாடியவர் பட்டுக்கோட்டையார் மகத்துவம் ஒன்றின் தனது பத்தொன்பதாம் வயதிலேயே கவி புனைவதில் அதிக ஆர்வம் காட்டியவர் பட்டுக்கோட்டையார் இவருடைய பாடல்கள் கிராமிய மனம் குமழ்பவை பாடல்களின் உணர்ச்சிகளை கொட்டி கவிதை புனைந்தவர் இருக்கும் குறைகளையும் வளர வேண்டிய நிறைகளையும் சுட்டிக்காட்டியவர் திரையுலகில் பாட்டாளி மக்களின் ஆசை கனவுகளையும் ஆவேசத்தையும் அற்புத பாடல்களாக வடித்தார் இவர் இயற்றிய கருத்துச் செறிவும் கற்பனை உறவும் படைத்த பல பாடல்களை ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் பாடலை இயற்றி அந்த துறையில் அழுத்தமான முத்திரை பதித்தார் உழைப்பாளி மக்களும் அறிவால் உழைக்கும் மக்களும் கூட தங்களுக்காக திரையுலகிலே குரல் கொடுத்து வாழ்வை மேம்படுத்த முன்னின்ற பாடல் ஆசிரியராக இவரை கண்டனர் பட்டுக்கோட்டை பாடுவதிலும் வல்லவர் நாடகம் திரைப்படம் பார்ப்பதிலும் ஆர்வம் மிகுந்தவர் கற்பனை வளமும் இயற்கை ரசனையும் நிறைந்தவர் இதுவே இவரை இயல்பாகவே கவிதையை புனைய வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தனது பதினைந்தாவது வயதில் ஏற்பட்ட அனுபவத்தையே அவரே கூறுகிறார் சங்கம் படைத்தான் காடு என்ற எங்கள் நிலவளம் நிறைந்த சிற்றூரை சேர்ந்த துறையான்குளம் என்ற ஏரிக்கரையில் நான் ஒரு நாள் வயல் பார்க்கச் சென்று திரும்பும் போது வேப்ப நிலையில் அமர்ந்தேன் நல்ல நிழலோடு குளிர்ந்து தென்றலும் வந்து தழுவவே எதிரில் இருக்கும் ஏரியையும் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தேன் தண்ணீர் அலைகள் நெளிந்து நெளிந்து ஆடி வர தாமரை மலர்கள் எம்மைப்பார் எம் அழகைப்பார் என்று கொழுங்க ஒரு இளம் கெண்டை பளிச்சென்று துள்ளி கரையோரத்தில் கிடந்த தாமரை இலையில் நீர் முத்துக்களை சிந்துவிட்டு தலைகீழா குதித்தது அதுவரை மௌனமாக இருந்த நான் என்னையும் மறந்தவனாய் பாடினேன் என்றார் அதுதான் இது ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரையோரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே கரை தூண்டிக்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சு இவ்வாறு ஆரம்பித்த நான் வீடு வரும் வரை பாடிக்கொண்டே வந்தேன் இப்பாடலை பலரும் பலமுறை பாடச் சொல்லி மிகவும் ரசித்தார்கள் என்றார் இறுதி காலம் அப்படின்னு பாக்குறப்போ எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது இருபத்தி ஒன்பதாம் வயதில் காலமானார் திமுகவின் மேடை பாடகர் இவர் நடித்த நாடகம் என் தங்கை கவியின் கனவு பட்டம் அப்படின்னு பாக்குறப்போ கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தையும் பாமேந்தர் விருந்தனை தமிழக அரசும் வழங்கி சிறப்பித்துள்ளது இவரது பாடல்கள் தமிழக அரசால் நாட்டுரிமையாக்கப்பட்டுள்ளன திரைப்பட உலகில் நூற்றி எண்பது பாடல்கள் தான் எழுதினார் என்றாலும் அவற்றில் பல காலத்தால் அழியாதவை கால் நூற்றாண்டுகளாக புகழ்பெற்ற திரையுலக சப்த கவிஞர் மன்னிக்கணும் திரையுலக சகாப்த கவிஞர் நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் அவருக்கு மக்கள் கவிஞர் என்ற பட்டம் அளித்தது பொருத்த பொருத்தமாய் நினைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு கவிஞருக்கு பாவேந்தர் விருது வழங்கியது மறைந்த முன்னாள் முதல்வரும் மக்கள் கவிஞர் நெருங்கிய நண்பருமான எம் ஜி ஆர் அவர்களிடமிருந்து கவிஞரின் மனைவி கௌரவமா பாவேந்தர் விருதை பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தவாறு கவிஞரின் அனைத்து பாடல்களும் தமிழக அரசால் நாட்டுமையாக்கப்பட்டன மண்டபம் தமிழக அரசு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவில் போற்றும் வகையில் இரண்டாயிரம் ஆண்டில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டது இந்த மணிமண்டபத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மார்பு சிலை அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கையெழுத்து பிரதிகள் அங்கு மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன இத்துடன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் குறித்த செய்திகள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமனத்திற்கான அனைத்து படப்படுகளை தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த அனைத்தையும் நீங்க பார்க்கணும் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்